இறை பலியினில் இணைந்திடுவோ, இறைவனில் கலந்திடுவோ. இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோ. இறை பலியினில் இணைந்திடுவோ, இறைவனில் கலந்திடுவோ. இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோ. இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவருடனும் என்றென்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான திருஇருதய அன்பு பக்தர்களே, பல்வேறு இடங்களிலிருந்து திருப்பயணிகளாக புறப்பட்டு இத்திருத்தலத்திற்கு வருகை தந்து திருத்தலத்தின் இன்றைய நாளின் இரண்டாவது திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்களை இந்த திருத்தலம் வாழ்த்தி வரவேற்கின்றது. எல்லாம் வல்ல இறைவன், நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவுள்ளவர்களாக, அவரது மக்களாக, அவரது சாட்சிகளாக நம்மை வழிநடத்தி செல்வாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16, இறை திருவசனங்கள் 1-9 வரை. இயேசு தம் சீடருக்கு கூறியது, செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உன் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும், இனி நீர் வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்ற. முதல் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியில் கிழக்கு ஆசியா பகுதியில் 12 சீடர்களில் ஒருவரான புனித யோவான் நற்செய்தி போதித்து கொண்டிருந்தார். முதல் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியில் அப்போஸ்தலரான அந்த 12 சீடர்களில் ஒருவர் புனித யோவான் நற்செய்தி அறிவித்து கொண்டு சென்றார். அப்போது அவர் ஒரு அருமையான இளைஞனை பார்த்தார். அந்த இளைஞனை கூப்பிட்டு ஆயர் ஒருவரிடத்தில் போய் சொல்லி அவனுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்ய சொன்னார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவனை மீண்டும் இந்த புனிதர் சந்திக்க விரும்பினார். அப்போ சந்திக்கிற பொழுது அவன் கடவுளை மறந்து போய் பெரிய கொள்ளைக்காரனாக மாறிப்போனது இந்த புனிதருக்கு தெரிய வந்தது. அப்போ அவனை தேடி புனிதர் காட்டுக்கு போகிறார். அப்போ கொள்ளைக்காரனுடைய ஆட்கள் எல்லாம் புனிதரை பிடித்து தங்கள் தலைவனிடத்தில் இழுத்து போனார்கள். புனித யோவானை கண்டதும், இந்த திருத்தூதரை பார்த்ததும் கொள்ளை கூட்டத்து தலைவன் ஓடத் தொடங்கினான். வேகமாக ஓடிக்கொண்டிருந்தான். புனிதர் அந்த பாவியின் பின்னால், ஏன் மகனே ஓடுகிறாய்? நான் உனது அன்பு தந்தை, உன்னை மீட்க இயேசு என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி சத்தமாக சொல்லிக்கொண்டே இவரும் பின்னாடியே ஓடுகிறார். இயேசுவின் அன்பு அவனோடு இருக்கிறது என்பது காதில் விழுந்ததும் அவன் ஓட்டத்தை நிறுத்தினான், திரும்பி வந்தான். பயங்கர ஆயுதங்கள் வைத்திருந்த இந்த கொள்ளை கூட்டத்து தலைவன் தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் தூர தூக்கி எறிந்துவிட்டு புனிதரின் காலில் விழுந்து அழுதான். புனிதர் இயேசுவின் பெயரால் அந்த பாவியினுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். இந்த சமுதாயத்தில்
அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த பாவி இளைஞன் விழுந்தபோது மனிதனாக விழுந்தான், எழுகிற போது புனிதனாக எழுந்தான். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. எங்கள் இறைவனாகிய தந்தையே, இந்த அருமையான திருத்தலத்திற்கு கூடி வந்து ஜெபிக்கக்கூடிய தங்களுடைய குடும்பத்திற்காய், தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காய் ஜெபிக்கக்கூடிய எமது பிள்ளைகளை உம்முடைய திரு பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் தேற்றுவேன் என்று சொன்னவரே, தாயின் வயிற்றில் நான் உருவாகும் முன்பே எங்களை எல்லாம் அர்ச்சித்த தெய்வமே, ஆயன் மந்தையை காப்பது போல நான் உன்னை காப்பேன் என்று சொல்லக்கூடியவரே, இந்த இடத்தில் தங்களுடைய குடும்பத்திற்காய் ஜெபிக்கக்கூடிய நல்ல உடல் உள்ள பாக்கியம் வேண்டும், நல்ல விவசாயம் வேண்டும், நல்ல மழை வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற மது மக்களுடைய எளிய ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொண்டு எமது மக்கள் இந்த இடத்தில் எதிர்பார்க்கிற மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் எல்லா நலனையும் தந்து காப்பீராக. எங்கள் ஆண்டவராகி அதே கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பு நிறைந்தவர்களே, நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. பேரன்பு மிக்க தந்தையே, அன்பார்ந்த உமது திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கண்ணோக்கி அருளும். ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களது குடும்பங்களையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவத்திற்கு பரிகாரமாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவரும் மது மகனும் ஆகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவ இயேசு உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் தேவனாகிய ஆண்டவரை நன்றியுடன் பாடுவோ. தகுதியும் நீதியும் மானது ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டாடுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியப்புக்குரிய உமது அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டதால் தம்மையே எமக்கு கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியதால் திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்படவும் எங்களது மீட்பராம் இறைமகன் இயேசுவின் இதயத்தினிடமிருந்து நாங்கள் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்புகளின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளியதால் வானக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் இணைந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. இறைவா, நீர் தூயவர், உம்முடைய தூய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். இவ்வாறு இவை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு மாறுவனவாக. ஆண்டவராகிய தெய்வம் தாம் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த கடைசி இரவுணவின் போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்பட்டு நொறுக்கப்படும் எனது உடல்.
பச்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் அன்பு செய்த நம் ஒவ்வொருவரையும் நினைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் இரத்தம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நமது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சூசை மாணிக்கம், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவரத்தார், புதுநிலையினர், இதோ இந்த பலியில் கலந்து கொள்ளக்கூடியமுடைய பிள்ளைகள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். எல்லாம் வல்ல இறைவா, இயேசுவின் திரு இருதயமே, எங்களுடைய வேண்டுதலை கேட்டு இத்திருத்தலத்திற்கு நம்பிக்கையோடு வந்து செல்லும் பக்தர்கள் எங்களையும், இத்திருத்தலத்தோடு தொடர்பு கொண்டுள்ள உமது பக்தர்கள் அனைவரையும், அகில உலக இயேசுவின் திரு இருதய சபையைச் சார்ந்த உறுப்பினர்களையும், சிறப்பாக இன்று தங்களது பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடும் உறுப்பினர்களையும், இத்திருத்தலத்திற்கு உதவி செய்கிற அன்பர்கள் அத்துணை பேரையும், உமது திரு இருதயம் படம் வைத்துள்ள இல்லங்களையும் நபர்களையும் தயவாய் ஆசிர்வதித்து அவர்கள் நினைத்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. எங்கள் வானக தந்தையே, இப்புனிதர்களோடு இன்னும் இவ்வுலகில் உமக்கு ஏற்றவர்களான அத்துணை புனிதர்களோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. இதோ தெய்வம், கடவுள் நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். அன்பு என்றால் கடைசி துளி ரத்தம் வரை நமக்காக சிந்தி தனது அன்பை வெளிப்படுத்தி நம்மை அழைக்கின்ற தெய்வம். இவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாகிய நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீரின் நிலத்திலிருந்து வெளிவர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா குணம். இறைவனது இரக்கத்தை உணர்ந்தவர்களாக என்னாலும் அவரது மகிழ்விலும் நிறைவிலும் வாழ அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். யாரேனும் தாகமாக இருந்தால் அவர் என்னிடம் வந்து குடிக்கட்டும். என்னில் விசுவாசம் கொள்பவர் உள்ளத்திலிருந்து உயிருள்ள நீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடும் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக. அன்பின் தெய்வமே இறைவான், இந்த அன்பின் அருட்சாதனம் எங்களை புனித பாசத்தால் பற்றி எரிய செய்வதால் நாங்கள் உமது திருமகனிடம் என்றென்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் அவரையே காண கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவரும் மது மகனும் ஆகிய அதே கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம்.